வணக்கம் மக்களே. நேற்று வந்து ஹீரோ மோட்டோ கார் தரப்புல இருந்து ஃபேட் பைக் லவர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 170,000 ருபீஸ்க்கு ஒரு ஃபுல் ஃபேட் மோட்டர் சைக்கிள் 210cc லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹீரோ கரிஷ்மா அப்படின்ற பைக் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு பைக்னு சொல்லலாம். 2009 அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணாங்க, 2019 வரைக்கும் சேல் பண்ணாங்க. ஹீரோ கரிஷ்மா ஆர்னு தான் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோ கரிஷ்மா ZMR அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினச்சாங்க. பட் சாப்டர்லாம் க்ளோஸ் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து 2023 அகெயின் த ரீபார்ன் கரிஷ்மா இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து XMR சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. மொதல் வந்து ZMR பார்த்தோம், இப்போ XMR கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபுல் ஃபேட் மோட்டர் சைக்கிள், இதோட கேட்டகரியே வந்து ஒரு ஃபுல் ஃபேட் மோட்டர் சைக்கிள், ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்கனு சொல்லலாம். மொதல் அப்படி தான் இருக்கும், டெய்லி டெய்லி சிட்டி கம்யூட்டும் பண்ணலாம், டூரிங்கும் பண்ணலாம், அந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஒரு ஃபேட் பைக் தான் இது. இந்த ஹீரோ கரிஷ்மா XMR நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ கரிஷ்மா XMR வந்து 210cc லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது கரிஷ்மா ZMR வந்து 223cc வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து 210cc தான் கொண்டு வந்திருக்காங்க. 210cc கொடுத்தாலுமே வந்து கிளாஸ் லீடிங் பெர்ஃபார்மன்ஸ், 25.5 பிரேக் ஹார்ஸ் பவர், இந்த நம்பர்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரு கிளாஸ் லீடிங்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பலாம். அதே மாதிரி 20.4 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் லீடிங், 20-25 அப்படிங்கிற நல்ல நம்பர்ஸுங்க. 140+ உங்களோட டாப் ஸ்பீட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபிஷியன்சியும் ஒரு அரௌண்ட் 40 km/L நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் லீடிங்கான ஒரு இன்ஜினை தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு விஷயமே இன்ஜின் தான் சொல்லணும், பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் RC 200 எடுத்துப்போம். RC 200 கூட ஒரு ஹார்ஸ் பவர் கூட ஒரு நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் கூட, அப்போனா இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. RC 200 தான் அந்த செக்மெண்ட்டில் லீடிங். அது மட்டும் இல்லாமல் இந்த 200cc ஃபேட் பைக் செக்மெண்ட்டில் ரொம்ப நாளாக டாமினேஷனை கொடுத்துட்டு இருந்தது பஜாஜ் மோட்டார் சைக்கிள்ஸ் மட்டும்தான். பஜாஜ் RS 200, KTM, RC 200, இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிள் தான். சிக்ஸர் வந்து கொஞ்சம் அவுட்டேட்டட் தான், பிகாஸ் அந்தளவு மக்கள் அந்த பைக் விரும்ப மாட்டாங்க. 200cc ஃபேட்னாலே RC 200, RS 200 இருக்கும்போது. இப்போ வந்து புதுசாக கரிஷ்மா XMR 210 அப்படின்னு சொல்லி இந்த பைக் புது என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினச்சாங்க, சாப்டர்னு க்ளோஸ் ஆகல, வி ஆர் அவைல் அப்படின்னு சொல்லி திரும்பி மார்க்கெட்டில் வந்திருக்காங்க. அந்த செக்மெண்ட்டை ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த 200cc ஃபேட் பைக்ஸில் வந்து இதுக்கு காம்படிட்டராக இந்த பைக்குமே இல்லையே, R15 கூட காம்படிட் பண்ணுது, இந்த 200cc காம்படிஷன் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ இப்படி ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் XMR-ல கிளாஸ் லீடிங் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஹீரோ செக்மெண்ட்ல நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து DOH இன்ஜின், டுவல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ், லிக்விட் கூலிங் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே கிளாஸ் லீடிங் ஃபீச்சர்ஸ் ஹீரோலே ஃபர்ஸ்ட் டைம். இதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஹீரோ பைக்ஸ்ல இதெல்லாம் அவுட்டேட்டடா இருக்கு, நாங்கள் வந்து அவுட்டேட்டடா இருக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த பைக்கை. அதனால கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்ல வந்தக்கப்புறம் நம்ம ரைட் ரிவ் பண்ணி பார்ப்போமே. 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால லாங் லாஸ்டிங் பிரீத் இருக்கும், க்ரூசிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. 200cc போது ஸ்போர்ட்ஸ் பைக்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹீட்டிங் இருக்காது. லிக்விட் கூலிங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஜின் சைடுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே பவர் பேக் பண்ண ஒரு இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஐ கிராபிங் டிசைன், க்ரௌட் புல்லிங்கான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரோட்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்பி பார்க்குற மாதிரி டிசைனை தான் வந்து ஹீரோ ரெடி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்கல்ப்டடாக மஸ்குலராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சைட் ஃபேரிங்ஸ், சைட் லுக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. இந்த செக்மெண்ட்ல இது கொஞ்சம் ஆன் ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், பிகாஸ் RC 200 இப்போ அப்டேட் பண்ணாங்க, பெருசாக நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணல. RS 200 ஸ்டில் அவுடேட்டட் டிசைனாகவே இருக்கு. பட் இந்த மாதிரி சூழ்நிலையில் டிசைனை விரும்புகிற மக்களுக்கு இந்த கரிஷ்மா XMR 210 இந்த பைக் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பை த டிசைன் ஃப்ரண்ட் லுக் வந்து நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருக்கு, பட் ஏன் கேட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் வைடாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து. ஃப்ரண்ட்ல கொடுத்துருந்த அந்த ஹெட்லைட் பொசிஷன் சூப்பர், அதே மாதிரி அந்த கவுலிங் ஃபினிஷிங் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக இந்த செக்மெண்ட்லே இல்லாத மாதிரி அட்ஜஸ்டபிள் விண்ட்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒன் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விண்ட்ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் மிரர்ஸ், உங்களுக்கு அந்த ஹெட்லைட் கோலுக்கு மேலே சைட் மிரர்ஸ் வந்துருது. ஸோ டிசைன் வந்து ஓவராலாக ஒரு மஸ்குலரான டிசைன், ரியர் போர்ஷனாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் போர்ஷனாக இருக்கட்டும், சைட் போர்ஷனாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே வந்து இந்தியன் பீப்புள், இந்தியன் யங்ஸ்டர்ஸை கவர்ந்து இருக்கிற மாதிரி டிசைன் லாங்குவேஜை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ், கமிங் டு த ஃபீச்சர்ஸ், இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபேட் பைக் செக்மெண்ட்டில் ஃபீச்சர்ஸ் இல்லை கண்டிப்பாக சொல்லணும். 150cc அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, 200cc ஃபீச்சர்ஸ் நிறைய மிஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிளஸ்டர் வந்து TFT கிளஸ்டராக கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து அவங்க நார்மல் LCD கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க, பட் அதில் கியர் போஷன் இண்டிகேட்டர் வந்துருது, ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், ரெண்டு ட்ரிப் மீட்டர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா இண்டிகேஷன்ஸுமே வந்துடும். UI பார்க்க நல்லா இருக்கு, பட் ஆனால்
ஸ்டில் ஓகே இந்த செக்மெண்ட்ல எல்லாமே எல்சிடி தான், அதே மாதிரி எல்சிடியா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். டிஎஃப்டி எதிர்பார்த்தாங்க பட் கொண்டு வரல. அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது, டேன் பை டன் நேவிகேஷனோட வந்துருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி பி டைப் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார்ல, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் பட் ஒய்டா இருக்கு. அது எந்த அளவுக்கு ஹேண்ட்லிங் கொடுக்குது அப்படின்றத நம்ம ரைட்ல தான் செக் பண்ணணும். ஸோ ஹீரோ பைக்ஸ் நான் ஓட்டினதில் நான் ஃபீல் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கியர் ரஃப்னஸ் வந்து இருக்கும் எப்பயுமே. நான் ஒரு தடவை எக்ஸ்ட்ரீம் 160 ஓட்டினேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஓட்டினப்ப கியர் ரஃப்னஸ் எல்லா கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதும் ஒரு மாதிரி ரஃபா கட்டு கட்டு கட்டுன்றிச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னால் ஒரு 10-15 kilometers ஓடினேன், அதுவுமே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும்போது லாங் ரன்னு ஓட்டும் போது எப்படி இருக்கும், அந்த ஓனரோட ஒரு பெர்ஸ்பெக்ஷன், ஓனரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும். ஸோ அதை கண்டினியூஸாக ஓட்ட முடியாது. அந்த கியர் ரஃப்னஸ்னா ரோடுக்கு வந்தால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இது ஒரு விஷயம் ஹீரோ சைடில் நான் பார்த்தது. ஸோ இந்த பைக்கோட டேங்க் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா டேங்க் வந்து ரொம்ப பெரிய டேங்க் கிடையாது, ரொம்ப நீளமான டேங்க் கிடையாது, ஒரு காம்பாக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அந்த டேங்க்கில் கொடுத்துருக்க டிசைன் லாங்குவேஜுமே நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா டேங்க் வந்து பெருசாக எதிர்பார்த்தாங்க, ஃபேட் பைக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன் சின்னதாக கொடுத்தாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டூர் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அதை டிசைன் பண்ணிடலாம்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக கொடுத்துட்டா ரொம்ப நீங்கள் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும், பெயின்ஸ் அன்வான்ட் பெயின்ஸ் வரும். பட் இதை வந்து அவங்க ஒரு லீனியரான டிசைன்லே கொண்டு வந்துருக்காங்க, ஒரு ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்காது, ரொம்ப லீனியராக ஓட்டுற மாதிரி இருக்காது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க சொல்லலாம். சீட்ஸ் வந்து இருக்கிற நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வண்டி நான் இன்னும் பார்க்கல, பார்த்தக்கப்புறம் லைவாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பில்லியன் சீட்டோட சைஸ் வந்து ஓகே, பட் ரொம்ப பெரிய சைஸ் சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன சைஸ் சொல்ல முடியாது, ஓகேவா இருக்கும். கிராப் ரைல் வந்து நல்ல பெரிய கிராப் ரைல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு நோட்டீஸ் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா எல்லாமே எல்இடி, ஆல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்இடி தான், உங்களுக்கு ஹெட்லைட் டெயில் லைட் எல்லாமே எல்இடி தான். ஹெட்லைட்ல ஒரு புது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து கார்னரிங் ஃபங்க்ஷன். நீங்கள் ஜூம் மவுண்டனில் பார்த்துருப்பீங்க, உங்கள் வெஹிக்கிள் வந்து ஒன் சைட் திரும்ப லைட்டாக சாஞ்சிச்சுன்னா அந்த சைட் லைட் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வரும். அதே மாதிரி இப்போ இந்த ஹெட்லைட்ல எக்ஸ்ட்ராவாக உள்ளே இன்டெகிரேட்டடாக கார்னரிங் ஃபங்க்ஷன், அது இன்டெலிஜென்ட் ஹெட்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்விட்ச் கேஸ்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, அதில் இலுமினேஷன் ஃபங்க்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ பைக்ஸில் நான் பார்த்து வியந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாட்டரான டயர்ஸ், 140 section டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, வேற லெவல். ஸோ உண்மையிலே அந்த செக்ஷன் டயர்ஸ் வந்து ரோட்டில் நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும், உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது நல்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ட்ரைவ் இருக்கும்னு சொல்லி நம்பலாம். அந்த 140 section வந்து எப்படி ரோட்டில் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ அதே மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் டைம் ஹீரோ மோட்டர் சைக்கிள் கெட்ஸ் டுவல் சேனல் ஏபிஎஸ். எந்த பைக்குமே டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது, அது டுவல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ வந்து ஹீரோ என்ன சொல்ல வராங்கன்னா, இதை வச்சு நாங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆன் ட்ரெண்டில் நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களோட பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், 5-speed கியர் பாக்ஸாக இருக்கும், ஆயில் கூல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, டிஓ வச்சு இன்ஜின் வராது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி அப்டேட் பண்ணி அப்கிரேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த அப்கிரேடை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோ பண்ணியிருக்க இந்த மூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ அவங்க அந்த 160R அப்டேட் பண்ணப்பே நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சேன், பவர்ஃபுல்லாக யூஎஸ்டி ஃபோக்ஸ்லாம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஹீரோ கொடுத்த இந்த அப்டேட்டை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் சைடில் வந்து உங்களுக்கு நார்மல் டெலஸ்கோபிக் மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே சொன்ன கருத்து தான். யூஎஸ்டி ஃபோக்ஸாக கொடுத்துருந்தா மேபி இன்னும் ப்ரெசன்ஸும் நல்லா இருந்திருக்கும், கம்ஃபர்ட்டும் நல்லா இருந்திருக்கும். அந்த ப்ரைஸ் டேக்கில் அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ப்ரைஸ் டேக் அதிகமாயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஹார்ட்வேர்ஸில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் 210 வந்து உங்களுக்கு எல்லோ கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, ரெட் கலர் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி மேட் பிளாக் கலர் ஆப்ஷன், மூணு கலர் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. இந்த மூணு கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஓவரலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள், சூப்பராக டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்று இந்தியன் மார்க்கெட்டே கதி கலங்க விட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்ட், உண்மையாகவே ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம பார்த்துட்டு நான் வந்து பார்த்த விஷுவல்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். அந்த பைக்கை நேராக பார்த்துட்டு என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹீரோ கரிஷ்மா எக்ஸ்எம்ஆரோட இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் வந்து 1,72,000 கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஆனால் ரெகுலர் ப்ரைஸ் வந்து 1,82,000 தான். இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணீங்கன்னா உங்கள் ப்ரையாரிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். நீங்கள் ஹீரோ ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து 10,000 கம்மி, அது ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட். பட் நீங்கள் ரெகுலர் ப்ரைஸில் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு புக் பண்ணுறேன் அப்படின்னா 1,82,000 தான் இருக்கும். மேபி மே போ ப்ரைஸஸ் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணால் புக் பண்ணிருங்க, நீங்கள் 10,000 சேவ் பண்ணலாம். பட் இன்னொரு 1 or 2 weeks போயிடுச்சு அப்படின்னா ரெகுலர் ப்ரைஸ்க்கு வந்துடும், அதுக்குள்ளே நீங்கள் புக்கிங் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,72,000 நீங்கள் பைக்கை வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நம்ம நேக்கடு பைக்ஸை கம்பேர் பண்ண முடியாது. இந்த செக்மெண்ட் வந்து ஒரு ஃபேட் பைக் செக்மெண்ட்னால ஃபேட் பைக்ஸை தான் கம்பேர் பண்ணுவோம். RC 200 ப்ரைஸ் வந்து 2,18,000, RS 200 ப்ரைஸ் வந்து 1,72,000, ஜிக்ஸர் SF 250 ப்ரைஸ் வந்து 1,81,000, R15 V4 ப்ரைஸ் வந்து 1,95,000. ஸோ R15 நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு கேட்கலாம், அது வந்து அந்த ப்ரைஸ் டேக்கில் வருது. ஸோ அதுவுமே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் சைக்கிள் தான். ஸோ அதனால் இந்த 4 பைக்ஸ் இருக்குது, R15 கூட நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்களேன். 200 பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பைக்ஸை கம்பேர் பண்ணுவோம், ஒரு கரெக்டான ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரெகுலர் ப்ரைஸை பார்க்கும்போது தெரியுது. ஆன்ரோட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2,05,000 ருபீஸ் உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் வரும். பிகாஸ் அதுலேருந்து ஒரு 10-15,000 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன், அதான் உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ். அதனால் இந்த ப்ரைஸ் டேக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த பைக்கில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோக்கே இது வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் புதுசு, அது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஹீரோ பிராண்ட் வந்து
அப்படி ஒரு பைக்கை நாங்களும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த ஹீரோ கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் 210 பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ வெகு விரைவில் இந்த பைக்கோட டீடைல் ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ, கம்பாரிசன்ஸ், 200cc-யோட பெரிய மிகப்பெரிய கம்பாரிசன் சீக்கிரமே இருக்குது, கண்டிப்பாக அதை உங்ககிட்ட கொண்டு வரும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பண்ணுறத கமெண்ட் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை.